Hello friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான் பார்க்க போறோம். என்னன்னு நீங்க தம்ப்லைன்லயே பார்த்திருப்பீங்க. ஆமாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் அசத்தலான கிராமத்து சுவையில. அது மட்டும் இல்லங்க, நாட்டுக்கோழிய புடிச்சு பொசுக்கி அதை க்ளீன் பண்ணி கட் பண்ற வரைக்குமே எல்லாமே இந்த வீடியோல நீங்க வந்து பார்க்க போறீங்க. அதோடு சேர்த்து நாட்டுக்கோழியோட மருத்துவ குணங்கள், அதில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. கோழி குழம்பு வைக்கிறதுக்காக இதுலேருந்து ஒரு கோழியை தான் நம்ம பிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு கோழியை பிடிச்சி அதை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதோடய பொங்கல்லாம் நம்ம இப்போ வந்து கையிலேயே வந்து பிரித்து எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழி மேலே இருக்க ஃபுல் பொங்கு எல்லாமே நம்ம கையிலேயே வந்து உரித்து எடுத்துட்டோம். அது அப்படியே வந்து நம்ம இப்போ நெருப்பில் வாட்டிகிட்ருக்கோம். பாருங்கள், நெருப்பில் வாட்டும்போது நமக்கு கோழி மேலே இருக்க சின்ன சின்ன முடி எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். நம்ம இப்போ ஃபுல்லாக வாட்டி முடிச்சிட்டோம். முடித்ததுமே வந்து அந்த சூட்டோடையே வந்து அந்த காலில் இருக்க ஸ்கின்னை நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து வாட்டியாச்சு. கோழி வந்து நமக்கு இப்போ முழுசாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போது லேசாக மஞ்சள் தடவி ஃபுல்லாக கோழியோட உடம்பு ஃபுல்லாக மஞ்சள் தடவும் போது நமக்கு இதுக்கு மேலே இருக்க கிருமிகளும் வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரிமூவ் ஆகிடும். வாங்க இப்போ நம்ம எப்படி வந்து கோழியை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கோழியை வெட்டி கொண்டு வரதுக்குள்ளே நாங்கள் இங்கே வெங்காயமெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். யூஸ்வலாக நாங்கள் ஒரு கிலோவுக்கு ஒரு படி வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுறோம். கோழி இப்போ கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வாங்க இப்போ நம்ம வறுவலும் குழம்பும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னடா குழம்பு செய்ய போகலான்னு சொல்லி முட்டையெல்லாம் காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்மக்கிட்ட ஒரிஜினல் ப்ரீட் நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து கிடைக்குது. நீங்கள் உங்களுக்கு முட்டை தேவைப்படுது அப்படின்னா நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளோட நம்பர் ஆட் பண்ணுறேன். டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா ப்ரௌன் கலர் முட்டையுமே வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை கிடையாது. அது வந்து ஒரு வகையான பிராய்லர் கோழி மாதிரி கேஜில் அடைச்சி வச்சு முட்டைக்காகவே வளர்க்கப்படுற கோழிகள் கிட்டேருந்து கிடைக்கிற முட்டைகள் தான். பட் வந்து இந்த நம்மக்கிட்ட இருக்க கோழிகள் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் ஃப்ரீ ரேஞ்சில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரிஜினல் பெருவடை கோழிகள். இந்த கோழிகள் கிட்டேருந்து நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கோழிக்கிட்டேருந்து 8 to 12 முட்டைகள் தான் நமக்கு வந்து கிடைக்குது. முட்டை தேவைப்படுது அப்படிங்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோழி குழம்புக்கு தேவையான வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது எல்லாமே ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி வணக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வணங்கிடும்.
வெங்காயத்தை நல்லா வணக்கி ஆற வச்சிடலாம். அதுக்கு அடுத்து தான் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆனதும் இப்போ வணக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் நம்ம வீட்லேயே அரைச்ச மல்லி வரமிளகாய் தூள் சேர்த்து நம்ம வந்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது ஆறட்டும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். செண்பக முட்டை, கல்பாசி, அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, பட்டை, ஜாதிக்காய் பவுடர், ஸ்டார். இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு நான் தாளிக்க வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடுறேன். போட்டதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி கொண்டு வந்திருக்க நாட்டுக்கோழியை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கு அடுத்து தான் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயமும் மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்ந்த அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த கலவையையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே போட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொதுவாகவே நாட்டுக்கோழியில் பார்த்திங்கன்னா கொழுப்பு கம்மியாகவும் புரத சத்து அதிகமாகவும் இருக்குது. நாட்டுக்கோழி நரம்பு தசை எல்லாத்துக்குமே வந்து வலு கொடுக்கக்கூடியதாகவும் சளி சுவாச பிரச்சனைக்கு ஒரு சிறந்த நிவாரணியாகவும் இருக்குது. இப்போ நம்ம குழம்புலேருந்து சிக்கன் பீசஸ் எல்லாத்துக்குமே தனியாக எடுத்துட்டு நம்ம குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையே வந்து போட்டு இந்த வறுவலாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் பூர்ணிமா மோகன்.